சங்கீதம் 51:1-9 தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையிருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். லூக்கா 22:63-71. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞானதிருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். விடியற்காலமானபோது ஜனத்தின் முப்பெரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடிவந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவ மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய வலதுபாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன, நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். லூக்கா 23:1-25. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றஞ்சாட்டத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போட்சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவின் இடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டிவிடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கேதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகைதோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகட்டும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தி நிமித்தமும் கொலை பாதகத்தி நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் மூன்றாந்தரம் அவர்களை நோக்கி, ஏன், இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படியிருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தி நிமித்தமும் கொலைபாதகத்தி நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். யோசுவா 8:1-35. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆய்பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். நீ எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தது போல ஆய்க்கும் அதின் ராஜாவுக்கும் செய்யக்கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருகஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம், பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையவை என்றார்.
அப்பொழுது ஐயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்தஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்தெடுத்து இராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். நானும் என்னோடிருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத்தண்டையில் கிட்டிச் சேருவோம். அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம். அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடிப்போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள். கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள். இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள். யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடுங்கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயின் மேல் போனான். அவனோடிருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆய்க்கு வடக்கே பாளையமிறங்கினார்கள். அவர்களுக்கும் ஆய்க்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அவன் ஏறக்குறைய 5,000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதிவிடையாக வைத்தான். பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதிவிருக்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அன்று இராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான். ஐயின் ராஜா அதைக் கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள். பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான். யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்தரத்துக்கு போகிற வழியே ஓடிப்போனார்கள். அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள். ஆயிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருந்ததில்லை. பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற இட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த இட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டினவுடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடே பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். ஐயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதைக் கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடிப்போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று. வனாந்தரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள். பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஐயின் மனுஷரை முறிய அடித்தார்கள். பட்டணத்திலிருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்ப்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயின் ராஜாவை உயிரோடே பிடித்து யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலர் வனாந்தர வெளியிலே தங்களை துரத்தின ஆயின் குடிகளையெல்லாம் வெட்டி தீர்ந்த போதும் அவர்கள் அனைவரும் நாசமாகும் மட்டும் பட்டயக்கருக்கினால் விழுந்து இறந்தபோதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆய்க்கு திரும்பி அதை பட்டயக்கருக்கினால் சங்கரித்தார்கள். அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் 12,000 பேர் விழுந்தார்கள். ஐயின் குடிகளையெல்லாம் சங்கரித்து தீருமட்டும் யோசுவா இட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருகஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள். யோசுவா ஐயை சுட்டெரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாக்கிடக்கும் மண்மீடாக்கி ஐயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்கவிட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அதை பட்டணவாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அதன் மேல் குவித்தார்கள். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம்படாத முழுக்கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதன்மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளை செலுத்தி சமாதான பலிகளையும் இட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பெயர்த்தெழுதினான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதிப்பேர் கெரிசீம் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதிப்பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழுச்சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாட்டி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். யோசுவா 9:1-15 வரை யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரமிங்குமுள்ள எத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள்.
எரிகோவுக்கும் ஆய்க்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டுப்பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுதுபார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கேயிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரதேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்திலிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்த எமோரியரின் இரண்டு ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார், எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழிப்பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுடச்சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பறச்சாய்ப்போயிற்று என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள். யோசுவா அவர்களோடே சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தார்கள்.